இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சிவ சிவசிவோம் இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் உறுதியாக்கி கொள்கிறேன் அதே போல் திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் இரண்டாவது வாரம் சண்டேயில் அந்த நிகழ்ச்சி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் அந்த நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதோடய டீட்டெயில்ஸ் வேணும்னா அது ஒரு பெய்டு கிளாஸ் தாங்க அது ஃப்ரீ கிளாஸ் நம்ம பண்ணலை விருப்பமாக இருக்கிறவங்க அதில் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம் அதுக்குள்ள நம்பருக்கு நீங்கள் கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னால் அதுக்குள்ள தகவல்கள் உங்களுக்கு கொடுத்துருவாங்க அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி பஞ்சாங்கம் வேணும்னு நினைக்கிறவங்க திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேரடியாக வந்து இலவசமாக வந்து வாங்கிக்கலாம் பஞ்சாங்கத்துக்கெலாம் நான் காசு வாங்குறது இல்லைங்க ஸோ வந்து போஸ்டல் சார்ஜஸுங்கிறது வந்து வேணும்னு கேட்குறவங்க வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்க அது வேணுன்றவங்க போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்குற பட்சத்தில் போஸ்டல் சார்ஜஸ் தான் வாங்குகிறோம் கொடுக்குற பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அந்த பொருள்களை அனுப்பிச்சி வச்சிருவோம் இதில் எள்ள அளவும் மாறுபட்ட கருத்தில் கொஞ்சம் கொஞ்சம் டிலே ஆகிட்டுருக்கு பட் அது டெஃபினட்டாக உங்களை தேடி வந்துடும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நண்பர்களே ஸோ இப்போ நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது இந்த உலக வாழ்க்கையில் ஒரு துன்பம் அடைகிறதுக்காக நம்மலாம் பறக்கலை ஏன்னா இந்த கொரோனா காலத்தில் இந்த கொடியமான காலத்தில் வந்து நம்மலாம் இப்போ தப்புச்சின்னு இப்போ இந்த சேனலில் நம்ம பார்த்துட்டு எத்தனையோ தடைகளுக்கு பின்னாடி அலை ஓஞ்சதுக்கு ஓஞ்சதுக்கப்புறமும் கடவுள் நம்மளை உட்காந்து வச்சுருக்காருன்னு சொன்னால் நம்மளை ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் வச்சுருக்காருன்ற ஒரு பாசிட்டிவான எனர்ஜி வந்து உங்களுக்குள்ளே நீங்கள் தயவு செஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா இதனால் அதாகிடுத்து அதனால் இதாகிடுத்து எனக்கு ஒன்றுமே நடக்கலை நிறைய பேர் எனக்கு தீராத கடன் இருக்குது நான் என்ன பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சொல்கிற விஷயங்கள் உண்டு இதுக்கு காரணம் என்னென்னா அந்த சுய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா லக்னாதிபதி கெட்டுப்போயோ தனஸ்தானம் போயோ அது இல்லைன்னா தொழில் ஸ்தானம் கெட்டுப்போயோ அதே மாதிரி உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய ஸ்தானங்கள் போயும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிடுத்து அப்படின்னு சொல்ல போனது என்ன ஆகிடும்னா அதே மாதிரி ஆத்மகாரகனும் மனோகாரகனும் போய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துனா இந்த மாதிரி விஷயங்கள் வரும் அதனால் தேவையில்லாமல் திசையை பா மாத்திரேன் அதை மாத்திரேன் இதை மாத்திரேன்னு சொல்லி போய் மாட்டிப்பாங்க ஸோ அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க அது இறைவனுக்கு திசை கிடையாது இறைவனுக்கு திக்கு கிடையாது அப்படிங்கும்போது சுவாமியை மனப்பூர்வமாக வழிபாடுகள் செஞ்சுட்டே இருக்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் வரும் அதுதான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து ஒரு இரநூத்தி எண்பது அது எபிசோடு கிட்டே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போது இந்த மாதிரி வழிபாடுகளில் நீங்கள் செஞ்சுக்கும் போது எந்திர ரீதியான வழிபாடுகளும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் அதில் ஃபோட்டோவாக போட்டிருக்கோம் சில பேர் நீங்கள் விடாமல் அதை நீங்கள் வரைஞ்ச அனுப்புங்க வரைஞ்ச அனுப்புங்கன்னா நான் வரைஞ்சதை தான் நான் பிரிண்ட் எடுத்து அதில் ஒரு ஜெராக்ஸ் எடுத்து தான் நம்ம போட்டிருக்கோம் அதை நீங்கள் ஸ்னாப்ஷாட் எடுத்து பொறுமையாக உட்காந்து எப்படி நான் வரைஞ்சிருக்கேங்கிறத ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா தங்கத்தகடலையோ வெள்ளித்தகடலையோ இல்லை காப்பர் தகடுலேயோ பொறுமையாக வரையணும் அதை ஓட்ட போட்டுறக்கூடாது அதனால் ஒரு எந்திர ஆணியை வாங்கி அதை மொன்னையாக்கி முன்னையாக்கினா ஷார்ப்பாக இருந்தால் ஓட்ட போட்டுரும் அதனால் அதை மொன்னையாக்கி அதை லைட்டாக தேய்ச்சிட்டு அதில் கல்லில் லைட்டாக தேய்ச்சிங்க அப்படின்னா முன்னையாகும் அதுக்கப்புறமா அதை வச்சு பண்ணுறதும் இல்லைன்னா பழைய எழுதாத லெட்டை வாங்கி அந்த லெட்டில் உட்காந்து நீங்கள் வரைகிறதும் இதில் பக்தி தான் ரொம்ப முக்கியம் சரிங்களா இதில் சில பேர் சொல்கிறாங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது மிகப்பெரிய தப்பு இதில் நீங்கள் சாஸ்திரம் படிச்சிருக்கணும் நீங்கள் சம்பிரதாயம் படிச்சிருக்கணும் பண்ணாமல் பண்ணக்கூடாது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சரியா அதனால் இதில் பொறுத்த வரைக்கும் சுவாமியை கும்பிட்றதுக்கு சாஸ்திர சம்பிரதாயங்கள் படிக்கணுன்றதை விட நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்னா அன்பு அதே மாதிரி உங்களுடைய வேண்டுதல் சந்தோஷம் துக்கம் எல்லாமே உங்களுக்கு மட்டும்தான் புரியும் அதனால் பயபக்தியோடு செய்யுங்க அது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அதை ஏன் அவங்க பெரியவங்கள்லாம் அப்படி இருக்காங்க அப்படின்னா காரணம் என்னென்னா விளையாட்டுத்தனமாக போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் அதனால் பயபக்தியோட இந்த வழிபாடுகள் செய்யும் பொழுது எந்திரங்கள்லாம் வரையும் பொழுது சுவாமியை கும்பிட்டுட்டு பண்ணணும் ஒருவேளை இந்த எந்திரங்கள்லாம் நீங்களே பொறுமையாக பண்ணி கொடுப்பீங்களான்னா நான் ஜாதகம் பார்த்து தான் பண்ணி கொடுப்பேன் நீங்கள் உடனே என்ன கேட்டால் நாளைக்கு விற்கிற மாதிரி நான் பொருள் வச்சு சில பேர் ஆன்லைனில் விற்கிற மாதிரிலாம் நான் பண்ணுறதில்லைங்க உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து உங்கள் குடும்பத்தில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்குதுன்னு ஓரளாக பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணி தான் நான் பண்ணி கொடுப்பேன் உடனே கிடைக்காதேன்ட்டு ஆனால் பெய்டு இது மட்டும்தான் நான் பண்ணுறேன் ஃப்ரீயாலாம் பண்ணி கொடுக்குறதில்ல ஸோ விருப்பமாக இருக்கிறவங்களும் தொடர்பு கொள்ளலாம் சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துருக்குறோம் அப்படின்னு ஆசைப்பட்றவங்களும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் அதுவும் நம்ம பெய்டு கன்சல்டேஷன்ஸ் தான் பண்ணுறோம் இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அமாவாசை பௌர்ணமி தேய்பிரை அஷ்டமி வளர்ப்பிறைய அஷ்டமி இல்லை இந்த பூஜைகளை நீங்கள் தொடங்கிக்கிறதும் இந்த தொடங்கிட்டு அந்த எந்திரத்தை நீங்கள் வரைஞ்சிக்கிறதும் அதோடு சேர்த்து இந்த மந்திர பிரயோகத்தையும் நீங்கள் பண்ணிக்கோங்க இந்த எந்திரம் வரைஞ்சி முடிஞ்சதோட அதில் புஷ்பத்தால் அர்ச்சனை பண்ணணும் டெய்லி இந்த நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யன்னா ஒரு நைவேத்தியம் ஏதோ ஒரு பால் பாயசமோ என்ன உங்கள் வசதிக்கு முடியுமோ அதையும் பண்ணிவிட்டு அதோடு சேர்த்து நீங்கள் செய்ய வேண்டிய மந்திர பிரயோகம் என்ன அந்த ஒவ்வொரு வா அர்ச்சனை பண்ணும்போது சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா ஓம் சர்வரக்ஷகா வா சடா மகுடா வாவா சுவாஹா ஓம் சர்வரக்ஷகா வா வா சடா மகுடா வா வா ஸ்வாஹா அப்படிங்கிற மந்திரம் தான் இதை வேற மாதிரியும் பீஜங்கள் போடலாம் ஓம் சர்வரக்ஷகா வா வா சடா மகுடா வா வா ஸ்வாஹா அப்படிங்கிறத ஸ்வாஹா அப்படிங்கிறத மெதுவா இந்த இது வந்து அழுத்தி சொல்லாமல் ஸ்வாஹா அப்படின்னு சாந்தமாக சொல்லும் பொழுது இந்த அக்ஷரங்களை மெதுவாக போகும்போது உங்களுக்கு வேற பலனை கொடுக்கும் சரியா அதை இதே மாதிரி அது ஒரு சாஃப்ட்டாக வரும் என்னடா மந்திரத்தில் என்னெல்லாமோ சொல்கிறாங்களே நினைக்காதீங்க இதை நீங்கள் ஒரு சிரிச்சுட்டே நீங்கள் மனசுக்குள்ளேயே ஜபம் பண்ணிகிட்டே இப்போ நம்ம உருன்னு உட்காந்துருக்கும் போது எப்படி இருக்கும் சிரிச்சுட்டு பேசும்போது எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி நீங்கள் மனசார ஒரு சாஃப்டான மைண்ட் செட்டில் வச்சுட்டே அப்படியே மெதுவாக பேசுனீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பலன் கிடைக்கும் அதே மாதிரி ஒரு கோவத்தோட இந்த மந்திரத்தை நீங்கள் எழுதுறது மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள் மந்திரத்தை ஜபம் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள் அது வந்து கொஞ்சம் உக்ரமான விஷயங்கள் ஒரு தொடர்ந்து வந்து இந்த உலகத்தில் இன்பமே கிடைக்கல அந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கிறவங்க அந்த மாதிரி பண்ணும்போது சீக்கிரம் கிடைக்கும் அதே நீங்கள் ரொம்ப அப்படியே லயமாக வாழ்ந்துட்டுருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா தான் கடவுள் வச்சுருக்காருங்க இன்னும் சின்ன சின்ன பிரச்சனை தான்னா அமைதியான நிலையில் உட்காந்து இதை பண்ணுங்கள் இந்த நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளேயே நல்ல மாற்றங்கள் இந்த தடைகள்லாம் விலகி உலகத்தில் உ கிடைக்க வேண்டிய இந்த ஜென்மத்தில் பிராரப்த கர்மால் என்னென்ன கிடைக்கணுமோ அதுக்குள்ள விஷயங்களுக்கு உள்ள பாதையை நோக்கி உங்களுக்கு இறைவன் கொண்டு போகிறதுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் இறைவனையும் வேண்டிக்கிறேன் இதோட ஜெயித்ததுக்கு பின்னாடி குரு தட்சணையாக இதை தொடங்குறதுக்கு முன்னாடியே குரு தட்சணன்னு சொல்லிவிட்டு ஒரு கோயிலில் போய்ட்டு ஒரு ரூபாய் நூறுரூபாய் ஏதோ ஒரு விஷயத்த கோயிலில் போட்டுட்டு வந்துடுறதும் அதோடு சேர்த்து நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் ஏன்னா குரு தொட்டு காட்டாத வித்தா சுட்டு போட்டாலும் வராது இதை நீங்கள் செஞ்சுட்டு வர்றதும் இது ஜெயித்ததுக்கு பின்னாடி குலதெய்வத்துக்கு போய் நன்றி சொல்லிட்டு வந்துடுறதும் அதே போல் இந்த வழிபாடுகள் செய்யும்போது ஃபஸ்ட்டு விநாயகர் வழிபாடு அதுக்கப்புறமா குலதெய்வ வழிபாடு ஜாதகப்படி உள்ள இஷ்ட தேவதா வழிபாடு அதுக்கப்புறம் தான் இந்த மந்திர பிரயோகம் பண்ணணும் இந்த நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா இதெல்லாம் பிரயோக இயந்திரங்கள்னு பேர் இந்த பிரயோக இயந்திரங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் ஓடுற தண்ணீரில் கொண்டு போய் அதை விட்டுரலாம் அதுக்கப்புறம் இந்த மந்திரம் தான் உயிர் இந்த மந்திரத்தை வந்து விடாமல் மனசுக்குள்ளேயே ஜபம் பண்ண 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 அகம்பிரம்மாஸ்தமி அகத்தூய்மை கிடைக்கும் அகத்தூய்மை எப்போ உங்களுக்கு கிடைக்கிதோ புற தூய்மை கிடைக்கும் எல்லாமே இங்கே தான் இருக்குது அப்படிங்கும் பொழுது இந்த வழிபாடை நீங்கள் செய்ய செய்ய அகத்தூய்மை கிடைக்கும் அப்போ பண்ண 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 உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்றதில் எல்லளவும் மாறுபட்ட கருத்து கிடையாது அன்பர்களே நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம்